தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரணம பார்வதி பதேரர மகாதேவ தென்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். சரி, இன்றைய தினத்தில் அதாவது நேற்று நாம் கேட்ட கேள்வி, மலை மேல் இருக்கக்கூடிய பிள்ளையார், அந்த பிள்ளையார் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியில் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கருநீலம். நீங்கள் வந்து இந்த பலாபலன் சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா நீலக்கலர், நம்ம நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா கருநீலம் அப்படின்னு சொல்லுவேன், கலர், அதாவது இன்றைக்கி உபயோகப்படுத்தக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா கருநீலம்னு சொல்லியிருப்பேன். கருநீலத்துக்குண்டான கிரகம் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பாடசாலையில் ரெண்டு பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வில்வித்தையில் ரொம்பவுமே சிறந்தவராக இருந்தாங்க. அதில் பார்த்துட்டேன்னா அந்த குருவுக்கு ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும். அப்படி ரெண்டு பேர்த்து கூட பிடிக்கும்போது ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுப்பா, நீ பெருசாக நான் பெருசாக பார்த்துக்கலாம், நீ பெருசாக நான் பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவான். ஒரு சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, குரு வந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்காதீங்க, ரெண்டு பேரும் வில்வித்தையில் ரொம்ப பிரமாதம், நிச்சயமாக நீங்கள் இதாகும். உடனே டக்குன்னு அதில் ஒருத்தர் சொன்னாரான், இப்படியெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கெலாம் நீங்கள் தேவையே கிடையாது, நான் வேணால் உங்ககிட்டயே போட்டி போடுவேன்ட்டாரான். என்னது, எங்கிட்டயே போட்டி போடுவியா, தப்பு கிடையாதுப்பா, நீ ஜெயிப்ப கண்டிப்பாக, ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொன்னானா, அதெல்லாம் முடியாது, என்ன தோத்துட்டுன்னு பயமா அப்படின்னாலாம். உடனே குரு பார்த்து சிரிச்சுட்டே, அப்படியா, அப்போ ரொம்ப சந்தோஷம், எங்கே வில் எடு அப்படின்னு சொன்னாரான். வில் எடு அம்பெடுன்னு சொன்னாராம். நீ நேராக உன் எதிர்த்தாப்பில் நிற்கிற, நீ என்னை வந்து அந்த வில்லு அம்புனால என்னை வந்து எயிக்கணும் நீன்னு சொன்னோடனே, உடனே வேண்டாம் வேண்டாம், உங்கள் பக்கத்தில் ஏதாவது வைங்க, அதை வேணால் நான் இது பண்ணுறேன், கிடையாது என்னை பார்த்து நீ எயிக்கணும்னு சொல்கிறாராம். உடனே மற்ற மாணவர்கள் சொல்கிறாங்க, வேண்டாம் 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 குருவே, வேண்டாம் குருவே, ஏன்னா இவன் வில்வித்தையில் சிறந்தவன், நீங்களே அவனை பாராட்டியிருக்கீங்க, அவனை போய் உங்கள் மேலே ஏய சொல்கிறீங்க, எங்களுக்கு குரு வேணும் குரு வேணும் அடிச்சுக்கிறாங்க, எல்லோரும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஏய சொல்கிறாராம். அவன் வந்து கையில் எடுக்கிறான், அந்த வில் எடுக்கிறான், அவன் வந்து நேராக அவரை நேராக குறி வைக்கிறான். நேராக குறி வச்சோடனே முதல்ல அவர் கண்ணை பார்க்குறான், கண்ணை பார்த்த உடனே இவன் கண் அப்படியே மயங்குது, இவன் கண்ணில் முழுக்க தண்ணி வருது. அந்த கண்ணில் முழுக்க தண்ணி வரும்போது என்ன பண்ணோன்னு தெரியல, தலை வந்து கிரு 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 கிருன்னு சுற்றுது. கிருகிருன்னு சுற்றுனதுக்கப்புறம் திருப்பியும் குறி வைக்கணும்னு பார்க்குறான், அவனால் முடியல, அந்த கண்ணில் தண்ணி வரங்காட்டி கண்ணு மங்குது, சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்பை விட்டுட்டான். அப்படி விடும்போது அது எங்கேயோ போய் குத்துது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராமா, என்றைக்குமே வித்தியை இருக்கலாம், தப்பு கிடையாது, வித்தியத்தில் ஆணவம் வந்துடக்கூடாது, அதே சமயத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், தயவு செய்து நினச்சிடாத, உனக்கு தெரியாத வித்தியில் இதுவும் ஒரு வித்தை, உன் கண்ணை மங்க வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாராம். அவன் காலில் அப்போவே விழுந்து நமஸ்காரம் வாங்கினா, ஆஹா தவறு, எனக்கு கொஞ்சம் தெரிந்தெடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்படி நினச்சிட்டேன், அப்படி கிடையவே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியல, அதுதான் உண்மையும் கூட, ஆக குரு குரு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா பாட்டியோ அது எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி தெரியும் இப்படி தெரியும் நம்ம நிறையா சொல்லியிருப்போம். அந்த காலகட்டத்தம் அதை கடந்து வரும்பொழுது பார்த்துட்டேன்னா, ஆஹா அவங்க சொன்னது உண்மை தான், பெரியவங்க சொன்னது உண்மை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்போவுமே நினைக்கிறது உண்டு. ஆக இன்றைய தினத்தில் பெரியவங்க சொன்ன வாக்கை தட்டவே கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 19/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 6ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மதியம் 12:07 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி சஷ்டி. மதியம் 12:17 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சஷ்டி விரதம். இன்றைக்கி சஷ்டி விரதம் மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட வேண்ட எல்லா பலன்களும் நம்மளை தேடி வரும், கூடி வரும்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எம்பெருமான் முருகப்பெருமான், அவரை மனதார வேண்டிக்கிறது அவ்வளோ அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா வரவா செலவானா ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும்.
அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பேசி ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று படிக்கணும், இதில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்கும் போது அதில் இன்னும் ஆர்வத்தை செலுத்தி அது இதில் தெரிந்து கொள்வது நிறையா இருந்துருக்கும். நிறைய வழிபாட்டு முறைகளை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். சில நேரங்களில் தடையான விஷயங்கள்லாம் மாறும், மனசில் ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நேரமாக பிரயாணம், முந்தையெல்லாம் நிறையா பிரயாணங்கள் போவோம், இப்போ பிரயாணத்தை நிறையா நம்ம தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணிட்டு இருக்கும். அதுமாதிரி பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், புதிய பதவிகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுறது, வரவுக்கு மீறின செலவுகள் இருக்குது, கடனுக்காக கடன் வாங்கலாமா, இந்த யோசனையே வேண்டாம், கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம உடைய எண்ணங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட்டு நம்ம அடுத்து யோசிக்கவும் மாட்டோம், அதுக்கு பின்னாடி எரிஞ்சிருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி சிந்திக்கவும் மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பலன் ஜாஸ்தின்னு சொல்லுவாள், அது வந்து நம்மளை போட்டு அமுத்திடும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் ஃபஸ்ட்டே டக்குன்னு என்ன பண்ணோம், உடனே மனசை வந்து மாற்றிக்கணும். அதுலேயே இருந்துகிட்டு இருந்தோம்னா 1 to 10 யோசனை வரும், இல்லாத விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. தந்தையாருடைய தொழில் எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் கட்டுமான பணி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொது வேலை எடுத்து பண்ணுறது, அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மற்றவா நம்மளுக்கு குறை சொல்ல சொல்ல இன்னும் வைராக்கியம் ஜாஸ்தி ஆகக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் போயிடுத்துனா மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். சரி, இவா சொல்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது, நமக்கு இப்படி யோசிக்கிறோம் இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கியே நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். பின்னாடி பல பேர் தப்பு சொல்லுவாள், பல பேர் வேண்டாம்னு சொல்லுவாள், கடைசியில் நீங்கள் யோசித்தது தான் அப்படியே நடக்கும். அந்த மாதிரி உங்களோட யோசனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா பிறருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனையே பண்ண மாட்டீங்க, அதில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பலவிதமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி தோணக்கூடிய சிந்தனை மற்றவாட்ட சொல்லும்போது அவள் அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த அட்வைஸ்னாலே உங்களுக்கு பிடிக்காது, அட்வைஸை கேட்குறதுக்கும் பிடிக்காது, அட்வைஸை சொல்கிறதுக்கும் பிடிக்காது. ஆக இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கு உங்களுக்கு தேடி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, பெருசாக சோசனை எடுத்துக்காதீங்க, பெருசாக சிந்தனை எடுத்துக்காதீங்க, பெருசாக அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டு தப்பு கிடையாது, உங்களுக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோன்றதோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க. ஆனால் இது பிஸ்னஸுக்கு மட்டும்தான், மற்றபடி படிப்பு, குழந்தையெல்லாம் அம்மா அப்பாவுடைய பேச்சு கேட்குறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, புதிய இன்டர்வியூ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அவசியமான பிரயாணம், ரொம்ப அவசியமாக நான் போயாகணும் அப்படின்னா போங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அவசியமே இல்லை, நான் பிரயாணம் பண்ணணும்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் உங்களுக்கு சில காரியத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தடங்கள் ஏற்பட்டுருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், தடங்கள் ஏற்பட்டு. நம்ம பின்னாடி நிறையா பேசிகிட்டு இருக்கா, நம்மளை பற்றி நிறையா பற்றி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கா, என்னடா இருந்தாலும் என்ன சொன்னாலும் திருப்தி ஆகிறது கிடையாது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல மற்றவாளை பற்றி நினச்சி அப்பப்போ கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பணவரவு, இந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிமெண்ட் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, வீட்டுக்கு கட்டுமான பணி சம்மந்தமான தொழில் அல்லது அதுக்கு உபகரணங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு ஒரு நபரை நினைத்து போவே அவள் அங்கே இருக்க மாட்டான், திருப்பி அப்பாயின்மெண்ட் மாறும், கொஞ்சம் நேரம் மாறும், அப்படி நேரம் மாறும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கன்னிராசி என்பர்களே, நிறையா நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம்.
நிறைய விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுப்பில் அதுமே கோயில் காரியம் வழிபாட்டு முறைகள் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பலவிதமான நபர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் எடுத்து அதில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சில நேரம் பிராணிகள் மட்டும் இல்லாத செடி ஒன்று வளர்க்கணும் அந்த செடியை சரியாக கவனிக்க முடியலை இதை பண்ண முடியல அதை பண்ண அந்த நேரத்தை சரியாக அதுக்கு ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் குழந்தைகளோட படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக தாமதமாக யோசித்து இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு இருக்கும் சரிதான் ஒவ்வொரு காரியத்தையும் அகலக்கால் வைக்கும்போது கவனமாக இருக்கணுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம் இரும்பு சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகன சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் வேகமாக செல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவசரம் அவசரமாக போகிறோம் தப்பு கிடையாது மற்றவங்களுக்காக நம்ம அவசரப்படுத்துகிறோம் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் இந்த அவசரத்தினால என்ன சாதிக்க போகிறோங்கிற மட்டும் யோசிச்சுக்கோங்க இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு ஸ்டேஷ்னரி புக்கு ஃபேன்சி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று இதில் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே விருச்சிகராசி நேயர்களே குடும்பத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பேசுவேன் யோசிப்பேன் நிறையா சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காரியத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளே சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சத்துள்ள உணவை சாப்பிடணும் சத்தை நம்ம இருந்துக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்ற காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் அதன் பிரகாரம் செயல்படுத்துவீங்க யோகா போகிறது ஜிம்முக்கு போகிறது டெய்லி ப்ராக்டிஸை விடாமல் திருப்பி திருப்பி கடைபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்ல அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுராசி என்பர்களே ஒரு சில ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னங்கிறது முழுசாக லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ பயங்கள் அந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க ரொம்ப பயந்துண்டு ரொம்ப யோசிக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெருகுவீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அது ரொம்ப மெஷர்டாக ரொம்ப அழகாக ரொம்ப செயல்படுத்துறது பின்னாட்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க உணவு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி என்பர்களே ஒரு காரியத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விருப்பம் இருந்ததுன்னா உங்களை மாதிரி அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் ஒரு காரியத்தில் உங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் அதே மாதிரி கோவில் வழிபாடு தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களில் ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொன்று பண்ணுவேன் சிறு சிறு பிரயாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும் பா இத்தனை நாள் பிரயாணமே பண்ணலை இப்போ பிரயாணம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கூடுவார் அதுமாதிரி வீட்டில் எதுவும் விசேஷங்களை பற்றி சக்ஸஸாக நடந்துடும் இறைவனை வழிபட்டேன் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும் படிப்புக்காக நீங்கள் கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் போயிடும் கவலைப்பட வேண்டாம் மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில பேர் உங்களுக்கு கிண்டல் கேள்வி பண்ணுவா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ இல்லை எப்பவுமே பண்ணியிருந்தா இருப்பா இன்னும் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் போதும் வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு லாபம் உண்டு நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அனுகூலியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியத்தில் நம்ம யோசித்து வருத்தப்பட்டதெல்லாம் சே இதெல்லாம் நம்மளே யோசித்து பார்த்தா சிரிப்பாக இருக்குது இனிமே எல்லாம் அப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகப்படாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்கப்படாது நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குங்கிறத உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணி பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நிறையா பாட்டுகளை ரசிப்பீங்க சங்கீதம் படிச்சுட்டுருப்பா டான்ஸு ஸ்கூல் நடத்தின்னு இருக்குவா டான்ஸராக இருந்துட்டு இருக்குவா அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த மேஜிக் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் நல்ல அதில் வந்து நிறையா ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு
மீனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பாராட்டுதல் வந்து குவியக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன தான் சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி நம்ம அவங்க சொல்கிறது நமக்கும் அது பெருசாக புலப்படுறது கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன், எல்லாம் விட்டு கொடுத்து போகிறது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிற தப்பு 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 தப்புன்னு சொல்லுவாள், அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் எது தப்பு எது சரிங்கிறது தெரியும். உங்களுடைய எண்ணங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் ஒரு சில வார்த்தையை சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும். அதே சமயத்தில் வெற்றி பெறாத ஒரு காரியத்தை நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அது பெருசாக வெளியில் தெரியாது. அதனால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிங்கிற ஒரு வார்த்தை பின்னாடி இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது சித்தர்களுடைய ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நிறையா கோயில்களுக்கு வந்து அதீதமான சக்தி உண்டுங்க. அதில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து சித்தருடைய ஜீவசமாதி. இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா நதிக்கரை, குளக்கரை இந்த மாதிரி அந்த நீர் இருக்கிற இடங்களில் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதான் பஞ்சபூத சக்தியில் இருக்கக்கூடிய பெரிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்னி நீங்கள் ஹோமங்களுக்கு முன்னாடி வேண்டிக்கிறது அப்படிங்கிறதும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மரம், விருட்சம்னு சொல்லுவாள் காற்று, இந்த மரத்துக்கு கடியில் தான் க்ஷேத்திர விருட்சம்னு கோயிலெல்லாம் விருட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து நல்லா வேண்டிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பகவானை மேல் நோக்கி சூரிய பகவானை வேண்டது, ஆகாயம் ஆகாயத்தை நோக்கி வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பூமி, நீங்கள் பூமியை ஸ்பரிசமாக உட்காந்துட்டு சில பேர் சேர் போட்டுலாம் உட்காந்துருப்பாங்க, பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டு அழகாக நம்ம சுகாசனம் போட்டோ பத்மாசனம் போட்டோ வீராசனம் போட்டோ உட்காந்துட்டு இந்த பூமியை தொட்டுண்டு சில மந்திரங்களை சொல்கிறது ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஆக நம்ம வேண்டது வந்து ரொம்ப சீக்கிரமாக பலன் கொடுக்கறதுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி அடங்கின இடங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமான பலன்கள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர், நீர்னால் பஞ்சபூதங்களில் நீர் க்ஷேத்திரம் கொண்ட ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு, இந்த அக்னிக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா விருட்சம், அதாவது காற்றுக்கு விருட்சம்னு சொல்லுவாங்க, மரம் மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தில் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகாயத்தை பார்த்து வேண்டிக்கிறது. அடுத்து பூமி, இந்த பூமியை தொட்டு பூமி மாதாவை வேண்டின்ட்டு வேண்டிக்கிறது. இந்த மாதிரி வேண்டுதல்கள் உடனே நடக்கிறதுக்கு இந்த பஞ்சபூத சக்தியும் சித்தர் ஸ்தலங்களுக்கும் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை சில பேர் சொல்லுவாள் சார் ஹோமத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ண முடியலன்னு கேட்குறவ நிறையா பேர் இருந்துருப்பா. தீபம் இருக்கு இல்லையா, விளக்கு, விளக்கு முன்னாடி ஜோதி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலுக்கு உடனே பலன் தர்றதுக்கு இந்த அற்புதமான இந்த சித்தருடைய ஜீவசமாதி பஞ்சபூத பிரார்த்தனை இது போதுங்க, பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.